அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். காலபுருஷனுக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி. பஞ்சபூத தத்துவப்படி காற்று ராசி. துலாம் ராசியில் செவ்வாய் புவனுடைய சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதமும், ராகு புவனுடைய சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும், குரு புவனுடைய விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது துளாராசி. சுக்கர புகானுடைய 2வது ஆட்சி வீடு. முற்பாதி வாழ்க்கை சன்னியாசி, பிற்பாதி வாழ்க்கை உபதேசி என்று சொன்னால் துளாராசி அன்பர்களுக்கு பொருந்தும். துளாராசியின் அதிபதி சுக்கர புகான். எதிரணியைச் சேர்ந்தவர் குரு. குருவிடம்தான் பணம் இருக்கிறது, செல்வம் செல்வாக்கு இருக்கிறது, எண்ணம் சிந்தனை செயல்பாடு பேச்சு இருக்கிறது. குருபுகானந்து சுய ஜாதகத்தில் நன்றாக வேலை செய்தால் மட்டுமே முற்பாதியாக இருந்தாலும் சரி பிற்பாதியாக இருந்தாலும் சரி ஒரு மனிதன் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். சுய ஜாதகத்தில் குருபுகான் கெட்டுவிட்டார் என்றால் 12 ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். துலாம் ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு. துளாராசிக்கு 4ஆம் வீட்டில் குருபுகான் நேசமடைகிறார். அது வந்து சுகஸ்தானம், படிப்பு, தாயார், வீடு, மனை, வண்டி, வாகனம். இப்படி வந்து 4ஆம் வீட்டில் பணத்தை கொடுக்கக்கூடிய குருபுகான் நேசமடையும் பொழுது துலாம் ராசியில் பிறந்தவர்கள் முற்பாதிகாலம் நீங்கள் வந்து சுக வேதனைப்படுகிறீர்கள். பணத்தைக்கே திண்டாட்டம். சம்பாதிக்கக்கூடிய பணம் பெரும்பாலும் முற்பகுதியால் சேமிக்க முடியாத சூழ்நிலை துளாராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டுவிடும். துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் குரு இருக்கும் வீட்டிலிருந்து கோச்சாரத்தில் 3 சுற்று சுற்றி வந்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சன்னியாசி வாழ்க்கை முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருபுகான் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாரோ நீங்கள் பிறந்த உடனே அந்த ராசி கட்டத்திலிருந்து குருபுகான் 3 சுற்று கோச்சாரத்தில் சுற்றி வர வேண்டும். ஏறத்தாழ 36 வயது உங்களுக்கு கடந்துவிடும். 36 வயது கடந்த பிறகு குருபுகான் உங்களுடைய சுய ஜாதகத்திலிருந்து வேற கட்ட நகரும்போது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருபுகான் உங்களுடைய சுய ஜாதக குருபுகானை பாரி செய்யும் பொழுது அல்லது சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவின் மேல் குருபுகான் வரும்போது துலாம் ராசி அன்பர்கள் பெரும்பணம் சம்பாதிக்கலாம். பெயர் மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட துளாராசிக்காரர்கள் பெரும்பணம் சம்பாதிக்கலாம். நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நல்ல வீடு கட்டலாம், வசதி வாய்ப்புகள் அப்போது தான் உயரும். அப்போ வந்து முன்னாடி குருபுகான் வந்து 3 சுற்று சுற்றி வரும் வரை உங்களுடைய வாழ்க்கை வந்து சந்நியாச வாழ்க்கை தான். பெற்றோர்கள் கடனை அடைப்பீர்கள். அண்டை அயலான் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் பகை சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு இப்படி எல்லா பிரச்சனையும் குருபுகான் வந்து 3 சுற்று சுற்றி வரங்காட்டியும் எல்லாத்தையுமே அனுபவித்து விடுவீர்கள். அதன் பிறகு எல்லோரையுமே புரிந்து அறிந்து துளராசியின் குறியீடு திராசு நன்றாக எடை போட கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சுய ஜாதகத்தில் குருபுகான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிலிருந்து கோச்சார குரு 3 சுற்று சுற்றி வர வேண்டும். அப்போது தான் உங்களுடைய வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கையிலிருந்து முன்னேற்ற வாழ்க்கைக்கு செல்வீர்கள். முற்பாதிகாலம் சன்னியாசி என்றால் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சரி பெற்றோர்களுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும். அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளிக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு எப்போது பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் எப்போது சேமிப்பீர்கள் என்றால் கோச்சார குரு 3 சுற்று உங்கள் ஜாதக குருவை கடந்த பிறகு
கோச்சாரத்தில் குருபகவான் எந்த வீட்டில் அமர்ந்து உங்கள் ஜாதக குருவை பார்க்கிறாரோ அப்போது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஊர் உலகம் அறிய உங்கள் பெயர் விளங்கும். பெரும்பணம் சம்பாதிக்கலாம். நல்ல வீடு கட்டலாம். நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழலாம். நல்ல சாப்பாடு ருசியாக சாப்பிடலாம். நல்ல உறக்கம் வரும். மற்றவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லலாம். துளராசிக்காரர்களுடைய பிற்கால வாழ்க்கையே உபதேசம்தான். நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியதான் உங்களுடைய வாழ்க்கையே. இதை வந்து எல்லோருமே அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள். இளம் வயதில் உள்ள துளராசி அன்பர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காதிங்க. என் வாழ்க்கை எப்போ தான் முன்னேறும், எல்லா நாளுமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டே இருக்காதீர்கள். ஆன்மீகம் அறிந்து கொள்ளுங்கள். சாஸ்திர சம்பிரதாயம் தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தன்னை பற்றி உணர்வதற்கு 30 வயதிற்கு மேலாகும். நீங்கள் வந்து மெல்ல மெல்ல நிறைய கோயிலுக்கு போங்க. சாஸ்திர சம்பிரதாயம் அறிந்து கொள்வது துலா ராசி அன்பர்களுக்கு சிறந்தது. 2024 மே மாதம் 1ஆம் தேதி வரை நேர் 7ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்திருக்கிறார். குருபகவான் பார்வையில் துளாராசி இருக்கும்போது தடைகள் இல்லை. உங்களை வந்து பின்னாடி பிடிச்சி இழுக்கிறதுக்கு யாருமே இல்லை. நீங்கள் முயற்சி செய்த விஷயங்கள் உடனே நடக்கும். வேலை தேடினா வேலை கிடைக்கும். சின்ன தொழில், சின்ன கடையாக வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட பெரிய கடையாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம். இப்போ வந்து தடையே இல்லை. துளராசி அன்பர்களுக்கு குருபகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தடையே இல்லை. 2024 மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார். விபரீத ராஜயோகம் துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படும். 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு செல்வாக்கு, திடீர்னு பணம், திடீர்னு உங்களுடைய வாழ்க்கை உயரும். விபரீத ராஜயோகம் துளாராசி அன்பர்களுக்கு வரப்போகிறது. அதனால் வேதனைப்படாதீங்க, புலம்பிகிட்டே இருக்காதிங்க. எதிர்காலத்திற்கு தேவையான முயற்சிகளில் ஈடுபடுங்க. முன்னேற்றம் வந்து உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எத்தனை வயதை கடந்திருக்கிறீர்கள், உங்களுடைய ஜாதகத்தில் குருபகவான் வந்து எத்தனை சுற்றி இருக்கிறார் என்று பார்த்துங்க. அதை விட்டுட்டு முன்னேறவே முடியல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். அந்தந்த வயதில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தே தான் தீரும். அதை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இறைவனிடம் போய் வேண்டினாலும் இறைவன் வந்து கஷ்டத்தை கொஞ்சம் குறைப்பாரே ஒழிய முழுமையாக உங்களுக்கு அருள் புரிய மாட்டார். அவரவர் வாங்கி வந்த வரம் என்னவோ அதை வந்து எல்லோரும் அனுபவித்தே தீர வேண்டும். துளராசி அன்பர்கள் இதை வந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.